ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, பழைய உறவில்தான் பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்தாயா? பழைய உறவின் குடும்பத்தில் இருக்கும் உறவுகள் போல புதிய உறவின் குடும்பத்திலும் இருக்குமல்லவா? இந்த உறவு உன்னையே சுற்றி சுற்றி உலகமென்று நினைத்து வருகிறது. உன்னை தவிர வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை என்று நம்புகிறது. உன்னோடு வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறது. அந்த உறவு உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பது அந்த இல்லத்தில் இருக்கும் அவர்களின் உறவினர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் இப்போது குள்ளநரி போல் வேலை செய்து வருகிறார்கள். என்ன தெரியுமா? அந்த உறவுக்கு தெரியாமல் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து உன்னிடம் வந்து பேசி அந்த உறவை பார்க்காமலும் அந்த உறவோடு பேசாமலும் அந்த உறவை தேடி வந்தாலும் நீ வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்றும் உன்னை பழியெடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறது அந்த உறவு. குழந்தையே, மனிதர்கள் எல்லோரும் ஒரே குணம் கொண்டவர்கள்தான். ஏதோ ஒரு சிலர் வேண்டுமானால் அதில் மாற்றங்கள் அடையலாம். ஆனால் இருப்பதில் எத்தனை பேர் இவர்களைப் போல் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள். இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று அந்த உறவுக்கு தெரியாமல் செய்யும் வேலைதான் இது அத்தனையும். உன் சாயப்பா நான் அந்த உறவுக்கு அதை தெரியப்படுத்தப் போகிறேன். அந்த உறவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, நீ இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று. இதையும் கேட்ட பிறகு அவர்கள் இதுபோல் செய்வதை கேட்டால் அந்த உறவு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று அந்த உறவே முடிவெடுத்துக் கொள்ளும். குழந்தையே, உன் சாயப்பா இவர்களின் மனதில் பேசுகிறேன். இவர்களைப் போல் எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள். இவர்களையெல்லாம் சமாளித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இதற்காக நான் தனியே வாழ்ந்து விடுகிறேன் என்றால் அது முட்டாள்தனம்தான். இந்த மனிதர்களை ஜெயித்து உன் வாழ்க்கையை நீ வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் உன் கைகளை கோர்த்து நான் இருக்கிறேனே. உனக்கு எதுக்கு வீணான கவலைகள்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எது நடந்தாலும் எது நடக்கவிருந்தாலும் உன்னிடம் சொல்லி அதற்கு தக்கவாறு உன் குணத்தையும் எண்ணத்தையும் மாற்றி கவனமாக நான் செயல்படச் சொல்கிறேனே. இது பத்தாதா குழந்தையே? வரும் பிரச்சனைகளை சாமார்த்தியமாக வெல்ல வேண்டும். இந்த உறவையும் தவற விட்டுவிட்டால் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் நீ இருக்க நான் விரும்பவில்லை. இந்த உறவு உன்னை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும். நான் உன் உறவை சுற்றி இருக்கும் உறவினர்களின் மனதையெல்லாம் மாற்றி உன்னையும் பிடிக்குமாறு செய்து அவர்களே வந்து உன் இல்லத்தில் பேசி உன்னோடு நான் இணைய வைக்கிறேன். எதற்கெடுத்தாலும் கவலை ஒன்றுதான் எனக்கு சொந்தம் என்று கவலைப்பட்டுவிட்டே உட்கார்ந்து விடாதே. உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் எத்தனையோ இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து சமாளித்து ஒரு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க சாமர்த்தியம் தேவையே ஒழிய கவலை தேவையில்லை என்பதை புரிந்து கொள். இன்னொரு முறை நான் வரும்போது நீ வேதனையோடும் கவலையோடும் இருக்கக்கூடாது. இருக்கும் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்ற சாமார்த்தியமாக செயல்படும் பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதுபோல் இருந்தால் சந்தோஷப்படுவேன். நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு மனமுடித்து கொடுக்காமல் நான் ஓயமாட்டேன். ஏனென்றால் என் பிள்ளையை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை இதுதான். மகிழ்ச்சியோடு காத்திரு, நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.